கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு இந்த காலை வேளையிலும் தேவ பிரசன்னத்திலிருந்து நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட இந்த நாளிலும் பகிர்ந்து கொள்ளும்படியாக பர்சத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஹெல்ப் கம்ஸ் த லார் கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதக்காரன் அறிக்கை இடுகிறான் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருக்கு எனக்கு ஒரு உதவியை எனக்கு ஒரு ஒத்தாசையை எனக்கு ஒரு அனுக்கிரகத்தை என் வாழ்க்கையிலே செய்வதற்கு அவருக்கு அற்ப காரியம் எலிசா என்கிற தெய்வ மனிதனிடத்திலே ஒரு நாள் பார்த்தும் மூன்று ராணுவத்தின் சேனைகளும் கடந்து வருகிறார்கள் ஏழு நாட்களாக தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலே பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் குனிந்து தரையிலே வாய்க்காலை வெட்டுங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதைப் போல இது கத்தருக்கு அற்ப காரியம் நாளைக்கு அதிகாலையிலே உனக்கும் உன் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணீர் சுரந்து வரும் இக்காற்றையும் மேகத்தையும் மழையையும் காணமாட்டாய் ஆனால் தண்ணீர் உண்டு இது கத்தருக்கு அற்ப காரியம் என்று தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறான் என கண்மானவர்களே இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு அணுக்கரகம் ஏதோ ஒரு ஒத்தாசை மனிதனிடத்தில் எதிர்பார்த்து மனிதனிடத்தில் போயிருக்கலாம் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான் கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பர்சு ஆவியானவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே இன்றைக்கு உனக்கு ஒரு ஒத்தாசை என்னிடத்திலிருந்து கடந்து வரும் காரணம் என்ன சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதமே உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு ஒத்தாசை மனிதர்களிடத்தில் இருந்தல்ல உம்மிடத்திலிருந்து வரும் உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்திலே தாவீது ஒரு சாட்சி ஒன்றை சொல்லுகிறான் என் இருதயம் கத்தரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஐ எம் ஹெல்ப்ட் என் இருதயம் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் காரணம் என்ன இருபத்தி எட்டாம் சங்கீதம் முதலாவது வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் கண்மலையாகிய கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் இருதயம் உம்மை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் நீங்கள் சில நேரங்களில் உள்ளத்தில் அங்கலாய்க்கலாம் எவ்வளவு நாள் எவ்வளவு மாத நாட்கணக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் அணுக்கரக ஒத்தாசை எனக்கு வரவில்லையே இந்த வேளையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே கைகளின் பிரயாசங்களிலே ஏன் உங்களுடைய ஊழியங்களிலே கூட ஒரு அணுக்கிரகம் ஒரு ஒத்தாசை எதிர்பார்த்து இருக்கிறீங்க நான் ஜபித்து ஜபித்து பார்க்கிறேனே வேதம் சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்துருத்தல் உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணினாலும் விரும்பினதை ஜீவ விருச்சத்தை போல் தருகிற ஆண்டவர் நமக்கு உண்டு நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்துரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசை கட்டாயமாய் தேவன் அனுக்கிரகம் செய்வார் வரும் நீங்க வரிக்கையிட்டு சொல்லுங்க கத்தொரிடத்திலிருந்து இன்று எனக்கு ஒத்தாசை வரும் மை ஹெல்ப் கம்ஸ் தி லாட் எனக்கு உதவி எனக்கு ஒத்தாசை எனக்கு அனுக்கிரகம் கற்றிடத்திலிருந்து வரும் எவ்வளவோ ஜபிக்கிறேன் என்று நினைக்கிறீங்களா பிளிப்பி இருக்கு எழுதின நிருபத்திற்கு நீங்கள் வரும் பொழுது நான்காம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க அப்போ உடனே ஜபம் பதில் என்று சொல்லலை அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஒரு சமாதானம் என் ரச்சகரின் மீட்பர் ஜீவிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவரிடத்துல நான் என் சஞ்சலத்தை ஊற்றி இருக்கிறேன் அவரிடத்திலே என் நெருக்கத்தை அடைக்க இடுகிறேன் ஆகவே வேதம் சொல்லுகிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்க அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க என்று அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே இவைகளை காணலாம் கடந்த நாட்களிலே உங்களோடு கூட முற்பிதாக்களில் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து சென்ற சூழ்நிலைகள் வாழ்க்கை பாதை என்ன தேவனை சார்ந்த பொழுது தேவனை நோக்கின பொழுது தேவனை நோக்கி அபயமிட்ட பொழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது ஜெபித்த பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி இடைப்பட்டார் என்று சொல்லி எந்தெந்த விதத்திலெல்லாம் தேவனுடைய அணுக்கரகம் சகாயம் ஆசீர்வாதம் ஒத்தாசை கடந்து வந்தது என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எங்களுக்கும் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே நான் கடந்த நாட்களிலே பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட ஆசைப்படுகிறேன் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே ஒரு இருண்ட பாதையிலே அடுத்து தன்னுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்த தன் தகப்பன் தாய் வீடாகிய பெயர் சபாவில் இப்பொழுது அவன் ஆறானுக்கு புறப்பட்டுச் செல்லுகிற வழியிலே வெத்தேழுங்கிற இடத்திலே அவன் ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்திருக்கிறான் தாயினுடைய அரவணைப்போ தகப்பனுடைய அருகாமையோ வழி இல்லாத ஒரு சூழ்நிலை மூத்த அண்ணன் ஏசா இவனை கொலை செய்வேன் என்று வகை தேடி கொண்டிருக்கிற ஒரு பயம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை தன் ஜீவன் தப்பும்படியாக தன் உறவினர்கள் இடத்திற்கு அனுப்பப்படுகிறான் ஆறான் என்கிற இடத்திற்கு சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு வெறும் கையனாக கோளும் கையனுமாக அவன் கடந்து செல்ல வேண்டிய வாழ்வையின் இருண்ட சூழ்நிலை என கருமையானவர்களே இன்றைக்கு எதிர்காலம் சூனியமாகிவிட்டது அடுத்த அடி என்னவென்று தெரியல பிள்ளைகளுக்கென்று ஒரு எதிர்காலம் சில காரியங்கள் உங்களுக்கு முன்னதாக துக்குத்தறியாக காட்டில் இருப்பது போல ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துலே அன்றொரு நாள் யோசபாத் சொன்னது போல நான் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியவில்லை என்று கதறி நான் தேவ சமூகத்துலே அன்றுவரே ஒரு துக்கு தெரியாத சூழ்நிலையிலே இருக்கிறேன் நான் செய்வதென்று இன்னதென்று தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த யாக்கோபை இருக்கும் பொழுது ஆதி இருபத்தெட்டு இருபது இருபத்தி ஒன்றிலே அவர் ஒரு ஜபத்தை செய்கிறார் அண்டவரிடத்திலே அப்பொழுது யாக்கோபி என்ன ஜபம் பண்ணுகிறான் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பா துவக்கம் அற்பம்தான் ஆனால் முடிவை சம்பூரணமாக்குகிற தேவன் ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதம் சொன்னது போல கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லையா அப்படியே தன் வாழ்க்கையின் இருண்ட சூழ்நிலையிலே இல்லாமையில் தேவனை சார்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு ஐயா நாட்கள் வந்தது தேவன் அவனோடு கூட இருந்தார் என் கரம் உன்னோடு கூட உறுதியாக இருக்கும் என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று சொன்னது போல தாவிதுக்கு ஆண்டவர் சொல்லவில்லையா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது தாவிதோடு கத்தர் இருந்தார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் எசக்கியாவோடு கர்த்தர் இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று அதை போலத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆதியாகமா இருபத்தி எட்டு பதினஞ்சில் அவன் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் யாக்கோபே நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை தேசத்திற்கு இந்த தாய் வீட்டு தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் முன்னதாகவே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு தன்னுடைய கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோடு இருப்பேன் அப்பா எல்லா சூழ்நிலைகளும் உன்னை பாதுகாப்பேன் உன் கை கிரியர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் மீண்டும் நீ வாழ்வடைந்து சுபிட்சமாய் செல்வச்சிமனாய் உன் தகப்பன் வீட்டிற்கு வருவாய் அதை போன்ற ஒரு சூழ்நிலையை கத்தர் உருவாக்குகிறார் ஆதி அங்கமத்தின் புத்தகத்திலே முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே நீ உன் தகப்பன் வீட்டிற்கு போய் என்று சொல்லுகிறார் இப்பொழுது அவன் திரளாய் அந்த ஆறானிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் பதாமராமிலே அவன் சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காணான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனிடத்திலே புறப்படுகிறான் ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துலே எனக்கு எருதுகள் கழுதைகள் ஆடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் உண்டு அவ்வளவு துரளாய கத்தரவனை ஆசிர்வதிக்கிறார் அவன் அண்ணனுக்கு கொடுக்கிற அந்த வெகுமதியை கூட போகிற வழியில் யாருக்கு பயந்திருந்தானோ அந்த அண்ணனுக்கு கொடுக்கிற அவனை சாந்தப்படுத்த கொடுக்கிற வெகுமதியில் கூட எவ்வளவு இருக்குதான் அந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு கை கேட்டுனதை கொடுக்குறான் எவ்வளவு கொடுக்கிறான் இருநூறு வெள்ளாடு இருபது வெள்ளாட்டு கடாக்கள் அது மாத்திரமல்ல இரநூறு செம்மறியாடுகள் இருபது செம்மறி ஆட்டு கடாக்கள் முப்பது பால் கொடுக்கிற ஒட்டகங்களையும் அதன் குட்டிகளையும் நாற்பது கிடாக்களையும் பத்து காளைகளையும் இருபது கேளிகை கோவேறு கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் அப்பப்பா கையில் கிடைச்சதே எவ்வளவுனா அவன் சம்பாதித்தது எவ்வளவியா வெறும் கையனாய் கோலும் கையனுமாய் கடந்து செல்லும் போது இல்லாத சூழ்நிலையிலையும் கூட ஆண்டவரை நம்பி ஜெபித்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருக்கு அற்ப காரியமையா உங்களை ஆசிர்வதிப்பது பெருக பண்ணுவது அவரை வேண்டுங்க அவரை தேடுங்க நெருக்கத்துல அவரை தேடுங்க சஞ்சலத்துல இருள் சூழ்ந்த சூழ்நிலையில அவரை தேடுங்க ரெண்டாயிரமாவது ஆண்டு முழு நேர பணிக்காக கத்தரனை அழைத்தார் முன்னதாக பத்து வருஷம் தனியார் நிறுவனத்துல அதற்கு பிறகு பத்து வருஷம் தமிழக அரசாங்க பணியில் இருந்தேன் கத்தரனை ஊழியத்துக்கு அழைச்சார் சொந்த வீடு சொந்த சைக்கிள் கூட இல்லாத நிலைமை நான் ஆண்டவருடைய பணிக்கு முழு நேரமாய் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் வரும் பொழுது அருமையானவர்களை என் மகன் ஒன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் என் மகள் எல்கேஜி படித்து கொண்டிருந்தான் இன்னைக்கு அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க மகளுக்கு திருமணமாகிவிட்டது இன்றைக்கு எல்லா வசதிகளையும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார் கர்த்தனை நம்பி எல்லாவற்றையும் விட்டு அவர் மாத்திரை என அழைச்சார் வந்தையா என்னை கைவிடல சொன்னதை செய்யும் அளவும் கைவிடலை எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த இதுதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் அரசாங்கம் அல்ல என்னுடைய பரலோக ராஜ்ஜியத்தின் பணிக்கு நீ வருகிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் இன்று வரைக்கும் அந்த கரம் என்னை விட்டு விலகலை என்ன கைவிடலை இரண்டாவது அருமையானவர்களே அவன் எப்படி சூழ்நிலையிலே பார்க்கிறான் ஆண்டவர முப்பதாம் அதிகாரத்துல இதுவும் நான் கடந்த முறை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் ஆதி ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை இல்லாவிட்டால் நான் சாகிறேன் எவ்வளவு மன விரக்தி அடைந்தவளாய் இருக்க முடியும் அவள் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அன்றைக்கு அண்ணாள் ஒரு பெண்ணும் இதைத்தான் தன் கணவன் எல்கானாவிடத்தில் சொன்னான் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று கணவன் சொன்னாலும் இல்லை எனக்கு ஒரு கற்பத்தின் கனி தந்தால் மாத்திரமே அது பூரணம் அடையும் ஆலயத்திற்கு ஓடினால் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினால் தான் முதல் பெயர் சபா வர பேர் சொல்லக்கூடிய கண்டங்களுக்கு தீர்க்கதரிசியாய் சாமு வேலை கத்தர் கொடுத்தான் அருமையானவர்களே மன விரக்தி மன சஞ்சலத்தோடு நான் சாகிறேன் என்று கணவனிடத்திலே இந்த யாக்கோபிடத்திலே மனைவி ராகேல் வந்து சொல்லுகிறார் அப்பொழுது யாக்கோபி என்ன சொல்லுகிறான் பாருங்க இரண்டாவது வசனம் ஆதி முப்பது ரெண்டுல தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் எவ்வளவு மனவேதனைப்படுவான் இயலாமை நேரத்திலே அவன் சொல்லுகிறான் தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் என்னமா செய்ய முடியும் நான் தேவனா அப்படி என்றால் என்ன அர்த்தம் தேவனை சார்ந்து கொள்ளுவோம் தேவனிடத்தில் நாம் அந்த காரியத்தை தெரிவிப்போம் காரணம் இவனுடைய தாயும் தகப்பனும் இவனுக்கு ஒரு காலத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் பாருங்க இவன் தகப்பன் ஈசாக்கு ரபேக்கால விவாகம் பண்ணும் பொழுது ஈசாக்குக்கு நாற்பது வயது கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக குழந்தையற்றவளா இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமும் இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்றிலே அருமையானவர்களே மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஜபித்தான் கத்தரவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் இயலாமை பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் என கருமையானவர்களே இயலாமைய நேரத்திலே தேவனை சார்ந்து கொள்ளுவோம் என்று கத்தரை சார்ந்து கொண்டதினால் என்ன நடக்கிறது ஆதி முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே தேவன் ராகேலை நினைத்தருளி அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல ஜபத்திற்கும் பதில் தருகிறவர் இந்த கூப்பிட்டான் கேட்டார் செவி தேடுகிறவர்களுக்கு நன்மையும் குறைவுபடாது இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சாவி அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அணுக்கரகத்தை கொண்டு வரக்கூடிய சாவி விண்ணப்பம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதமே உமக்கு நேராக என் கண்களை எல்லா சூழ்நிலையிலும் இந்த யாக்கோபு கத்தரை அபயமிட்டான் கத்தரை சேர்ந்தான் தன் வாழ்க்கையிலே இல்லாத சூழ்நிலையிலே தன் வாழ்க்கையிலே இயலாமையின் பாதையிலே அவன் கத்தரை சேர்ந்து கொண்டான் அற்புதங்களை பெற்றான் மூன்றாவதாக அருமையானவர்களே ஆதியமத்தின் புத்தகத்திற்கு வரும் பொழுது முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் இருக்கிறவரே உன் தேசத்துக்கு போ உன் இனத்தாரிடத்துக்கு போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே பத்தாவது வசனத்திலே அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் ஒரு நாள் நான் கோலும் கையனுமா இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் பனிரெண்டாவது வசனத்திலே தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே இங்கே ஆண்டவரை இன்னொரு சமயத்துல தேடுகிறான் மூன்றாவது ஒரு காரியம் என கருமையானவர்களே அங்கே என்ன காரியத்தை அவன் செய்கிறான் இப்ப எல்லாம் அவனிடத்துல இருக்கிறது இல்லாமை மாறுகிறது இயலாமை மாறி இருக்கிறது பிள்ளை இருக்கிறது திரளான மந்தைகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் இருக்கிறான் இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் ஒன்று சூழ்ந்த சூழ்நிலை தன் அண்ணன் ஏசாவுக்கு பயந்த அன்றொரு நாள் ஓடினான் இப்பொழுது தகப்பன் வீட்டிற்கு செல்வத்தோடு திரும்பி போகிறான் ஆனால் அண்ணன் குடியிருக்கிற அந்த பகுதி வழியாக கடந்து செல்ல வேண்டும் ஆகவே அண்ணனை சாந்தப்படுத்த ஒரு மந்தையையும் பிறல் ஒரு துறளான காரியங்களையும் நன்மைகளையும் வெகுமதிகளையும் அவன் அனுப்புகிறான் அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே உம்முடைய அண்ணன் இதோ நானூறு பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் உங்க அண்ணன் வருகிறார் ஆனா நானூறு பேரோட வருகிறான் உடனே ஏழாவது வசனம் சொல்கிறது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகலப்படுகிறான் இப்ப தன்னிடத்தில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் தான் ஏவுவதை செய்வதற்கு ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆடு மாடுகள் ஒட்டங்கங்கள் இருக்கிறது சொத்து சுதந்திரம் ஆழ்பலம் எல்லாம் இருந்தாலும் அவன் இதை வைத்து நான் சாதித்து விடுவேன் என்று நினைக்கல கத்தரை சார்ந்து கொள்ளுகிறான் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல அண்ணன் ஏசாவை அவன் சந்திக்கும்போது என்ன சொல்லுகிறான் முப்பத்தி மூன்று பதினொன்றில் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு அண்ணா இன்னைக்கு வாழ்க்கையிலே வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஒரு நாள் கோலும் கையனுமாய் இருந்தேன் ஒரு வெறும் கையனாயிருந்த இன்னைக்கு ரெண்டு பரிவாரங்கள் உடையவனாயிருக்கிறேன் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பாத்திரன் அல்ல எவ்வளவு தாழ்மை பாருங்க எனக்கு வாழ்க்கையில தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் ஒத்தாசை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறான் ஆண்டவரை அறிக்கை இடுகிறான் ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல ஆசிர்வதிக்கிற தேவனை முக்கியப்படுத்துகிறான் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவும் சத்தியமும் என்று சொல்லுகிறான் எல்லாம் இருக்கிறது நான் இதை வைத்து சாதித்து விடுவேன் சொல்லல இருக்கும் பொழுதும் இருக்கும்பொழுதும் இருக்கும் பொழுதும் அவன் கத்துரை சார்ந்து கொள்ளுகிறான் கருமையானவர்களே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதைத்தான் சொல்லுகிறது ஞானி தன் ஞானத்தை குறித்து பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக மேன்மை பாராட்டுகிறவன் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒன்பது இருபத்தி நாலு மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்த நான் என்று அறிந்து அதை குறித்து மேன்மை பாராட்டட்டும் ஐயா நம்முடைய நீதி நம் நிமித்தம் அல்ல அவர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய நீதிய நிமித்தம் நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு மனசு சுத்தத்திற்கு தக்கதாக பதில் தருகிறவர் தேவன் கிருவை அளிக்கிறார் பெருமை உள்ளவனையோ அவர் எதிர்த்து நிற்கிறார் தூரத்தில் என்று அறிகிறாராம் எல்லாம் இருக்கும் பொழுது ஆசிர்வாதங்கள் முக்கியம் அல்ல ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதை அறிக்கை எடுக்கிறான் தேவன் தான் எனக்கு இதை அனுக்கிரகம் செய்தார் வேண்டியவைகள் போதுமானவைகள் எனக்கு உண்டு நான் கோலும் கையனுமாய் இந்த யோர்தான கடந்து போனேன் அடியனுக்கு நீர் காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவானல்ல இது உம்மிடத்திலிருந்து வாங்கி உபக்கு கொடுக்கிறேன் என்று தாவிது சொன்னது போல சொல்லுகிறான் ஆகவே தான் உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்திற்கு வரும் உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே உன் தேவனாகிய கத்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்கும் பொழுது பத்தாவது வசனம் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் பதினோராவது வசனம் சொல்லுகிறது உபாகமம் எட்டு பதினொன்னுல உன் தேவனாகிய கத்தரை நீ மறந்து விடாது பதினான்காவது வசனம் உபாகமம் எட்டு பதினான்குல இந்த ஐஸ்வர்யம் இந்த ஆசிர்வாதம் வரும் பொழுது உன் இருதயம் மேட்டிமை கூடாது பதினேழாவது வசனம் தான் ரொம்ப முக்கியம் உபாகமம் எட்டு பதினேழுல என் சாமர்த்தியம் என் கைப்பலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரென இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அந்த தேவனாகிய கத்தரனி மறந்து விடாதே யாக்கோபு இல்லாத சூழ்நிலையிலே வெறுமையின் சூழ்நிலையிலே வெறும் கையனா இருந்த சூழ்நிலையிலே எதிர்காலம் சூனியமான சூழ்நிலையிலே கத்தரை நோக்கி அபயமிட்டான் விண்ணப்பித்தான் தேவன் இரண்டு பரிவாரங்கள் உடையவனாய் ஆசீர்வதித்தார் இது தேவனால தான் செய்ய முடியும் என்று நினைத்த நேரத்திலே தன் மனைவிக்காக ராகேலுக்காக அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள் கற்பத்தின் கனிய யோசிப்பை தேவன் கொடுத்து புத்திர பாக்கியத்தையும் சுதந்திர பாக்கியத்தையும் தேவன் கொடுக்கிறார் எல்லாம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் எனக்கு முக்கியம் இல்லை ஆசிர்வதிக்கிற தேவன் எனக்கு முக்கியம் அதை பற்றி சாதிச்சிருவேன் வச்சு பற்றி சொல்லலை நான் சுகமாக்கினவர் ஒருவன் மாத்திரம் தானா நன்றி சொல்ல வந்தான் என்று நன்றியை எதிர்பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது நன்றி எறிதல் உள்ளவர்களாயிருங்க இருக்கும் போது கூட அவன் கத்திரையே சார்ந்து கொண்டான் இந்த சாமர்த்தியம் ஏன் கைப்பலன் அல்ல இதை சம்பாதிப்பதற்குண்டான பலனை அந்த கிருபையை தந்தது கத்த நான்காவதாக அவன் ஒரு காரியத்திலே தேவனை நோக்கி அவன் மன்றாடுகிறத பார்க்க முடியும் ஆதியாக நாற்பத்தி எட்டு பதினொன்றில் பத்தாவது வசனத்தில் பாருங்க முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாய் இருந்தது அவனால் நன்றாய் பார்க்க கூட முடியாத சூழ்நிலை அப்போ அந்த யாக்கோபு என்ற இஸ்ரவேல் என்ன செய்கிறார் பதினோராவது வசனத்தில் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி ஐயா மகனே என் கண்கள் மங்கள் தான் ஆனா என் ஜபம் ஜப வாழ்க்கை கத்தரத் தேடுகிற இந்த வாழ்க்கை பழக்கம் என்னை விட்டு மறையல்ல மகனே உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் மனமறிய உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வா பதினஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறான் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்த தேவன் எல்லா தீங்குக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக அருமையானவர்களே அங்கே வேதம் பதினஞ்சு பதினாறுல பார்த்தீங்கன்னா கத்தரிடத்துல ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி வேண்டுகிறான் என் பிதாக்களாகிய ஆபிரகாமின் ஈசாக்கின் வழிபட்டு வந்த தேவனும் நான் பிறந்த நாள் வரை இந்நாள் வரை என்னை ஆதரித்த தேவனே தீமைக்கு விலைக்கு பாதுகாத்த தேவனே இந்த பிள்ளைகளை என் சந்ததியை ஆசிர்வதியும் இறுதி வரை ஜபிக்கிறான் கடைசி வரை தன் வாழ்க்கையிலே அந்த ஜப வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறான் தன் சந்ததிகளுக்கு கோத்திரங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறான் அந்த ஆதி நாற்பத்தி ஒன்பது ஒன்றிலே இறுதி நாட்களிலே கடைசி நாட்களிலே அந்த கோத்திரங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த எதிர்கால தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஆசிர்வதிக்கிறான் கத்தரது அப்படியே செய்கிறார் அது மாத்திரமல்ல அந்த நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசன அதிகமத்திலே தான் சம்பாதித்த ஒரு நிலத்தை தன் மகனாகிய யோசேப்புக்கு கொடுக்கிறான் கடைசி ஆசீர்வாதம் ஒரு நாள் ஆண்டவராக இந்த பூமியிலே ஊழியன் செய்யும் பொழுது யோவான் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்திலே அந்த யோசேப்புக்கு கொடுத்த நலத்திலே அந்த யாக்கோபுடைய கணர் இருக்கிறதையா அங்கே தான் அருவருக்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சமாரிய பெண்ணை கர்த்தர் சந்திக்கிறார் அவளை நித்தியத்தின் மகளாக பரிசுத்தத்தின் மகளாக தேவன் உருவாக்குவதற்கென்று தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார் அவள் சொல்லுகிறாள் மேசியாவை கண்டேன் அவர் கிறிஸ்துதானோ என்னுடைய வாழ்க்கையே சொன்னார் மனம் திரும்புகிறாள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்த சமாரியா ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னாங்க உலக எந்த இடம் இதே யோசேப்புக்கு ஒரு நாள் யாக்கோபு கொடுத்த இடம் அது பக்கத்தில் இருந்த அந்த கிணறு அன்னைக்கு விபச்சாரம் என்கிற பாவத்திற்கு விலகி ஓடின யோசேப்பு அந்த யோசேப்புடைய நிலத்தில் இருந்த அந்த யாக்கோபுடைய கிணறுல விச்சாரத்துல வாழ்ந்த ஒரு சமாரிய பெண்ணை கத்தர் பரிசுத்தப்படுத்தினார் அந்த ஊரே ஆசீர்வாதமாக மாறுது கத்தரிடத்துல திரும்புதையா கடைசி வரை இறுதி வரை ஜபிக்கிறாங்க அது எவ்வளவு மகிமையான காரியங்களை இன்னைக்கு வயது முதிந்தவர்களாக இருக்கலாம் தேசத்துக்காக ஜெபிங்க எழுப்புதலுக்காக ஜெபிங்க கத்தர் எழுப்பி தந்திருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிங்க உங்க சந்ததிகளுக்காக ஜெபிங்க எண்பத்தி நாலு வயசு அந்நாளும் வயது முதிர்ந்த சிமியானும் இஸ்ரவேலிலே வர காத்திருந்தார்களே இந்த தேசம் கத்தரை அறிய வேண்டுமே ஊழியர்களால் மகிமையான காரியங்கள் நிறைவே வேண்டுமே உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படுமே இறுதி வரை அந்த ஜப வாழ்க்கையை விட்டுறாதீங்க யாக்கோபு இல்லாமையில் ஜபித்தான் இயலாமையில் தன்னால் முடியல்ல இயலாமையில் ஜபித்தான் கற்பத்தின் கனிய கொடுத்தார் இல்லாமையில் ஜபித்தான் இரண்டு பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார் இருக்கும்போது ஜபித்தான் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ அதனால் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பாய் இறுதி வரை ஜபித்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் இல்லாமையா இயலாமையா இருக்கும் பொழுதும் நன்றியோடு இருங்க இறுதி வர ஜம் பண்ணுங்க கத்தர் கைவிட மாட்டார் உங்கள் இருதயம் இந்த காலை வேலையிலே கத்தரை நம்பட்டும் அவர் உங்களுக்கு நிச்சயமாய் சகாயத்தை தருவார் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் இந்த காலை வேலையிலே இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக கத்தரிடத்திலிருந்து இவர்களுக்கு ஒத்தாசை கடந்து வரட்டும் அன்றவரே என் இருதயம் கத்தரை நம்பியிருந்தது சகாயம் பெற்றேன் யாக்கோபு இல்லாத சூழ்நிலைகளே இரண்ட சூழ்நிலைகளே துவக்கம் அற்பந்தான் முடிவை சம்பூரணமாக்கினீர் இயலாமையில் கத்தரை சார்ந்து கொண்டான் கற்பத்தின் கனி ஆகிய யோசப்பை கொடுத்து நினைத்தருளே ஆசிர்வதித்தீர் எல்லாம் பரிபூரணமாக இருந்த சூழ்நிலையிலும் நன்றியோடு கர்த்தரை நினைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தீரையார் இறுதி வரை தான் தன் கோளிலேயே சார்ந்து கொண்டு கத்தரை தொழுது கொண்டு ஜீவனை விட்டாலும் அந்த சந்ததிகளுக்கும் அந்த கோத்திரங்களுக்கும் தேவ சமூகத்தில் அவன் எதையெல்லாம் ஜபித்தானோ அத்தனையும் கொடுத்தீங்க அண்டவரே இந்த காலை வேளையிலும் இல்லாமையில் இருப்பார்கள் இயலாமையில் இருப்பார்கள் அண்டவரை இறுதி வரை இந்த ஜப வாழ்க்கை யாக்கோபை போல இருக்கும்பொழுதும் நன்றியோடு ஜெபிக்க கத்தர் செய்யுங்கப்பா அணுக்கரகம் செய்யுங்க என்னென்ன தேவையோ இந்த காலை வேலைகளை சந்திக்கப்படட்டும் வறுமைகள் மாறட்டும் பாவை இருள் மாறட்டும் தடைகள் மாறட்டும் சுகபலன் உண்டாகட்டும் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த நாள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் கத்தரிடத்திலிருந்து சகாயமும் நன்மையும் ஒத்தாசையும் அணுக்கரகமும் உண்டான ஒரு நாளாய் தேவன் இதை மக்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க வாக்கினால் சொன்னதை கரத்தினால் உறுதிப்படுத்தி நல்ல நாட்களை காண நல்ல செய்திகளை கேட்க கருவைதாங்க ஏ சிறு ரச்சகர் இன்ப திருநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்